வணக்கம் நண்பர்களே இப்போ அந்த முந்நூறு சிசிக்கு மேலே அந்த அந்த ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம போயிட்டோம் அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே பெரும்பாலும் ராயல் என்ஃபீல்டு கைவசம் தான் இருக்குது ஃபுல் ஃபுல் ஷேர் இல்லைனாலும் முக்கால்வாசி ராயல் என்ஃபீல்டு கை கைவச தான் வந்திருக்கு அந்த முந்நூற்றம்பது சிசி மார்க்கெட்டை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து குறி வச்சு டார்கெட் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க ராயல் என்ஃபீல்டு ஒன்றுமே பண்ண முடியலை இப்போ அந்த முந்நூற்றம்பது சிசியை தாண்டி அறுநூற்றம்பது சிசி செக்மெண்ட்டில் ஒரு இந்தியன் கம்பெனி உள்ள வந்து ராயல் என்ஃபீல்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ராயல் என்ஃபீல்டு மார்க்கெட்டை குறிவைக்க போகிறது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் தான் உள்ளே வந்து வராங்க டிவிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு வண்டிக்கு போட்டியாக டிவிஎஸில் என்ன இருக்குது அப்படின்னா ரோனின் தான் வந்து இருக்குது அதை தாண்டி வேறு வண்டி வந்து கிடையாது இப்போ அந்த முந்நூற்றம்பது சிசி செக்மெண்ட்டில் வந்து பல கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க பட் ஒன்றுமே பண்ண முடியல முந்நூற்றம்பது சிசி வேணாம் நம்ம அதை விட ஹைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறுநூத்தம்பது சிசி ராயல் என்ஃபீல்டில் அறுநூத்தம்பது சிசிங்கிறப்ப காண்டினென்டல் ஜிடி இருக்குது இன்டர்செப்டாக இருக்குது இப்போ சூப்பர் மீட்டியாக இருக்குல்ல இந்த வண்டிகளுக்கு போட்டியாக வந்து டிவிஎஸ் வந்து புது பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த பைக்கை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் இப்போதைக்கு டிவிஎஸ் வந்து பிஎம்டபிள்யூ கூட டை கேப்பில் இருக்காங்க நாட்டுங்கிற பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பெரும்பாலான ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டை வச்சு தான் இந்த புது வண்டியை வந்து உருவாக்க போகிறாங்களாம் ஸோ இந்த வண்டியில் வந்து ரெண்டு சிலிண்டர் இன்ஜின் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட் வண்டிகளை விட அதிகமான பவரை வந்து இது வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு வண்டிங்கிறப்ப நாற்பத்தேழு பிரேக் ஆஸ் பவர் ஐம்பத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கை கொடுக்கும் அதை விட பவர் எல்லாமே வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இந்த பைக் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் இன்ஜினோட இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு அப்படி இல்லைன்னா ால இந்த பைக்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நன்றி